நண்பர்களே வணக்கம். நம்ம அனைவரும் ஜென் கதை பார்க்க போகிறோம். அவர் வந்து ஒரு தத்துவ பேச்சாளர். அவரோட சொற்பொழிவு வந்து ரொம்ப பேர் விரும்பி கேட்பாங்க. அவரோட சொற்பொழிவில் வந்து ஆன்மீக ஞானத்தை வளர்க்கும்னு ஆத்ம தாகத்தை தணிக்கும்னு சொல்லி இப்போ ரொம்ப பேர் அவரை பாராட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. அவரோட சொற்பொழிவு மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்வு பேசுகிற இயல்பான பேச்சில் கூட ரொம்பவும் தத்துவங்கள்லாம் கலந்து போகிறோம். புத்தர் மகாவீரர்னு சொல்லி பெரிய பெரிய ஞானிகள் முனிவர் சொல்கிறதெல்லாம் கூட அவர் மேற்கோள் காட்டி அவரோட பேச்சு அமைஞ்சிருக்கும். ஒரு தடவை அவர் ரோட்டில் போயிட்டு இருந்தப்ப அவரோட செருப்பு பட்டுன்னு அறுந்து போச்சு. அப்படியே மெல்ல மெல்ல இழுத்துக்கிட்டு போய் சாலையோரம் இருந்த ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிட்டு அவர் போகிறாரு. அப்பா, என்னோட செருப்பு அறுந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தொழிலாளியும் அந்த செருப்பை எடுத்து எடுத்து பார்த்தான். ரெண்டு காலனையுமே பல இடத்துல அப்படியே நஞ்சு போயிருந்தது. சரி வச்சுட்டு போங்க, ஏன் சரி செஞ்சு வைக்கிறேன், நாளைக்கு வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ரொம்ப பணிவாக சொல்கிறான். என்னது நாளைக்கான்னு அவர் அப்படியே இழுத்தார். ஆமாங்க, என் கையில் ரொம்ப வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் வேலையை பார்க்கணும். அதுலேயும் இது உங்கள் இதில் செருப்பில் ரொம்பவும் வேலை இருக்குதுன்னு சொல்லி தன்னோட நிலைமையை விளக்க சொல்கிறான். இப்போ ஒரு நாள் முழுக்க காலம் இல்லாமல் எப்படிப்பா நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, பேச்சாளர் கேட்குறாரு. இவன் உன்னே வந்துட்டு ஒரு நாளைக்கு தானேங்கய்யா, வேறு ரெண்டு காலனி தரேன், அதை தற்காலிகமாக உபயோகிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு உதவுறதுக்கு முன் வந்தார். என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தத்துவ பேச்சாளர் ரொம்ப சீர்னார். அடுத்தவனோட காலனி என் காலில் சுமக்கிறதா, அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக அவனை பார்த்து கேட்டார். இப்போ அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்து கேட்டான், அடுத்தவங்க கருத்துலலாம் தலையில் சுமந்துக்கிட்டு திரியிற நீங்கள் போய் அடுத்தவங்க காலனியை ஒரே ஒரு நாள் சுமக்கிறதுல போய் என்னங்க ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்போ அந்த தத்துவ பேச்சாளர் அப்படியே வாய அடிச்சு போயிட்டார். அதுலோட அவர்களோட தத்துவமெல்லாம் அவர்கிட்டருந்து அப்படியே விடைபெற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உதட்டால் உச்சரிக்கிறத விட உள்ளத்தால் உணர்ந்ததை உச்சரிக்கிறதான் உயர்வுன்னு சொல்லி அவரும் உணர்ந்துக்கிட்டார். நன்றி, வணக்கம்.